விரைவு செய்திகள். தர்மபுரி மாவட்டம் தொழில் வளர்ச்சியில் முன்னேற்றம் அடைவதற்கு தொழில் முனைவோர்களுக்கான அரசின் சலுகைகள் மற்றும் மானியங்களை பெற்று இளைஞர்கள் சுயதொழில் தொடங்க முன்வர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் சாந்தி கேட்டுக் கொண்டுள்ளார். தர்மபுரி மாவட்ட தொழில் மையத்தின் சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் சுமார் 87 லட்சம் ரூபாய் மானியத்துடன் 4 கோடி ரூபாய் கடன் உதவிகளை தொழில் முனைவோருக்கு வழங்கி அவர் பேசினார். இந்த மாவட்டம் தொழில் வளர்ச்சியில் முன்னேறுவதற்கு இதுபோன்ற கருத்தரங்கங்கள் வழிவகுக்கும் என்றும் இதனை பயன்படுத்தி இளைஞர்கள் முன்னேற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தஞ்சாவூரில் தனியார் அமைப்பின் சார்பில் மாணவ மாணவியர், துணை ராணுவப்படையினர், முன்னாள் ராணுவத்தினர் உள்ளிட்டோர் பங்கேற்ற போதைப் பொருட்களுக்கு எதிரான பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் பங்கேற்றவர்கள் போதைப் பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகளை விளக்கும் வகையிலான பதாகைகளை ஏந்திச் சென்றனர். இந்த பேரணி தஞ்சை ரயில் நிலையத்திலிருந்து பழைய பேருந்து நிலையம் வரை நடத்தப்பட்டது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ரவளி பிரியா உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர். தமிழகத்தில் 6 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த ஏஜி பாபு காவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவராகவும், ஆனி விஜயா காவலர் பயிற்சி பிரிவு துணைத் தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கடலோர பாதுகாப்பு குழும கண்காணிப்பாளராக செல்வகுமாரும், சேலம் மாநகர துணை ஆணையராக ராதாகிருஷ்ணனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். முதுநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான தற்காலிக தெரிவுப்பட்டியலில் இடம்பெற்று சான்றிதழ் சரிபார்ப்புக்காக நிலுவையில் வைக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் உடனடியாக நாளையும் நாளை மறுநாளும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. முதுநிலை பட்டதாரி ஆசிரியர், உடற்கல்வி இயக்குநர், கணினி பயிற்றுநர் ஆகிய பணியிடங்களுக்கான நேரடி நியமனத்திற்கு கணினி வழி தேர்வு நடத்தப்பட்டு ஜூலை 4 தேதி முடிவுகள் வெளியிடப்பட்டன. ஏற்கனவே ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்ற நிலையில் பல்வேறு பாடப்பிரிவுகளில் தற்காலிக தெரிவு பட்டியலில் இடம்பெற்றுள்ள பணி நாடுநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.